பேரறிஞர் அண்ணா அவர்களின் 114வது பிறந்த நாள்னால இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிலைக்கும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவச் சிலைக்கும் அம்மா அவர்களின் திருவுருவச் சிலைக்கும் மாலை அணிவிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுக்கு எங்களது வீர அஞ்சலி செலுத்தினோம். அதிமுக நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இன்னொரு கட்சியில் நடக்கிற கூத்தை பற்றி நாம் பதில் சொல்கிறது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நீதிமன்றத்தில் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் கண்ட இயக்கம், அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு ஒரு சிலரின் ஆணவத்தால் பதவி வெறியால் சுயநலத்தால் இன்றைக்கு படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்திற்கும் காலம் பதில் சொல்லும், எல்லாம் சரியாயிடும். சரி, இதில் திமுகவோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? மின் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள்கிட்ட திணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிட்டு வர்றாங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாற்றுவதும் மக்களுக்கு வரிச்சுமையை ஏற்றுவதும் மக்களை துன்பப்படுத்துவதும் தான் திராவிட மாடல் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து நிரூபித்து வருகிறார்கள். இதற்கு தமிழ்நாட்டு மக்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் உரிய பாடம் புகட்டுவார்கள். அமைச்சர்கள் மீதான எந்த மொழியையும் எந்த மாநிலத்திலையும் திணிப்பது ஒரு தவறான நடவடிக்கை. குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி எதை ஏற்றுக்கொள்வார்களே தவிர திணிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை மத்தியிலே ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஏற்கனவே கொரோனா நேரத்தில் கடுமையான பாதிப்புனால இந்த சிறு குறு தொழில்கள் எல்லா தொழில்களுமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டியை மத்திய அரசு குறைக்கணும். அதுபோல் மின்பு 96 2001 திமுக ஆட்சி இருந்தப்போ மின்வெட்டுனால இந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டன, வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டன, வேறு மாநிலங்களுக்கு. இப்போ திரு கருணாநிதியின் மகன் ஆட்சியில் மின் கட்டண உயர்வு என்பது இந்த நலிவுற்றிருக்கிற சிறு குறு தொழில்களை மற்ற பொதுவாகவே மக்களை மிகவும் பாதிக்கின்ற ஒரு செயலாக இருக்குது. இதை தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று அப்படி மின் கட்டணத்தை உயர்த்தி தான் ஆகணும்னா மக்களால் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு அதை உயர்த்த வேண்டுமே தவிர இப்படி மற்ற மக்களை வாட்டி வதைக்கின்ற விதமாக இந்த மின் கட்டண உயர்வு இருக்கக்கூடாது. அதாவது ஊழலை ஒழிப்போம், கடந்த ஆட்சியில் நடந்த ஊழல்களை முறைகேடுகளை அப்பொழுது அந்த ஊழல்களுக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம்னு எடுக்கிறாங்க. அது மாத்திரமே கிடையாது, மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள், இப்போ ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1000 ரூபா கொடுப்பேன்னாங்க, நீட் தேர்வை ஒரே கையெழுத்தில் மாற்றுவேன்னாங்க, அதுபோல் இன்றைக்கு சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு உயர்த்தியிருக்காங்க. இதுபோல் பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்பது தான் தமிழ்நாடு முழுவதும் நாம் கேட்கின்ற மக்களின் சோக குரலாக இருக்கு. இவங்களுக்கு ஏன் வாக்களித்தோம், திமுக திருந்தி இருக்குன்னு நினச்சோம், அவங்க திருந்தவே மாட்டார்கள் என்பது இப்பொழுது ஊர்ஜிதமாகி கொண்டிருக்கிறது. மக்கள் அதை உணர்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமியோட ஆட்சியினால் மக்கள் கோபம் அடைந்து அந்த ஊழல் முறைகேடுகளால் கோபம் அடைந்து திமுக ஆட்சி பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். வருங்காலத்தில் இதற்கு மக்கள் தகுந்த தீர்ப்பை திமுக ஆட்சிக்கு கொடுப்பார்கள். அண்ணா, பெரியார், தமிழ், திராவிடங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி அவர்கள் குடும்பத்தை தான் அவங்க பலப்படுத்திக்கிறாங்க தவிர தமிழ்நாட்டுக்கு எந்த பலமும் அதனால் கிடைத்ததாக தெரியவில்லை. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.